சூரியன் தோற்றம். இரவு வந்ததும் சூரியன் மறைய நான்கு பூதங்கள் மட்டுமே இருக்க உலகை காண முடியாது. பிரமன் திகைத்தார். பின்னர் அவர் பிரகாசமான தேஜஸ்வரூபத்தோடு நெருப்பை நீரிலிருந்து உண்டாக்கினார். அதற்கு திவ்யம், பௌத்திகம், பார்த்திபம் என மூன்று பெயரை கொடுத்தார். அம்மூன்றில் திவ்யம் எனப்படும் பகுதியே ஒளி தரும் சூரியன் ஆவான். உயிர் பிராணிகளின் உடலிலே இருப்பது பௌதிகம் எனப்படும். உலகத்திலே மனைகள் தோறும் விளங்குவது பார்த்திபம். உடலிலே உறையும் பௌதிகம் என்ற அக்னியை ஜடராக்னி என்றும் கூறுவர். திவ்யம், பௌதிகம் ஆகிய இரு நெருப்பினையும் தண்ணீரால் அணைக்க முடியாது. மனையில் விளங்கும் பார்த்திபம் என்ற நெருப்பை நீரினால் அணைக்க முடியும். மாலை பொழுதில் சூரியன் தன் கிரணங்களின் ஒளியை அக்னியில் உறையச் செய்கிறான். அதனால் அக்னி இரவில் நன்கு பிரகாசத்துடன் ஒளிர்கிறது. இரவு பொழுது நீங்கியதும் மீண்டும் அவ்வொளியை தன் கிரணங்களின் மூலம் அக்னியிடமிருந்து சூரியன் அடைகிறான். சூரியனுடைய கதிர்களில் சந்திரன் எனப்படும் 300 கதிர்கள் பனியை பெய்விக்கின்றன. அமிர்தம் எனப்படும் 400 கதிர்கள் உலகம் தழைத்திட மழையினை அளிக்கின்றன. சுக்கிரன் எனப்படும் 300 கிரணங்கள் பூவுலகில் இருளை போக்கி பிரகாசத்தை தருகின்றன. வருணன் என்ற சூரியன் 5000 கதிர்களை பரப்புகின்றான். பூஷா என்ற சூரியன் 6000 கதிர்களை பரப்புகின்றான். அங்குசன் எனப்படும் சூரியன் வானிடை பவனி செல்லுகையில் 7000 கதிர்களை பரப்பி இருளை போக்குகின்றான். தாதா என்ற சூரியன் பொத்தேரில் வருகையில் 8000 கதிர்களை பரப்புகின்றான். இந்திரன் என்ற சூரியனுடைய கதிர்கள் 9000 தென்திசையில் பரவுகின்றன. பச்சனியன் வலம் வருகையில் 10000 கதிர்கள் ஒளி தருகின்றன. கபர்திமான் எனப்படும் சூரியன் 11000 கதிர்களுடன் பவனி வருகின்றான். மித்ரன் வலம் வருகையில் அவனுடைய 7000 கதிர்களால் பூமியின் இருளை போக்குகின்றான். அரியமா 10000 கதிர்களும் விவச்சுவான் 9000 கதிர்களும் கொண்டு விளங்குகின்றனர். விஷ்ணு 7000 கதிர்களை கொண்டு விளங்குகின்றான். இளவேனில் காலத்தில் சூரியனுடைய கதிர்கள் கபில நிறத்துடன் விளங்கும். முதுவேனில் காலத்தில் சூரியன் கதிர்கள் பசும் பொன் நிறத்துடன் காணப்படும். கார்காலத்தில் சூரியனுடைய கதிர்கள் வெண்மை நிறத்துடன் விளங்கும். உதிர்காலத்தில் சூரியனின் கதிர்கள் சாம்பல் நிறம் கொண்டதாய் இருக்கும். முன்பனி காலத்தில் சூரியன் கதிர்கள் தாமிர நிறத்துடன் காணப்படும். பின்பனி காலத்தில் சூரியன் கதிர்கள் சிவப்பு நிறமாக இருக்கின்றன. இவ்வாறு வெம்மையும் குளிரும் தரும் சூரிய சந்திரர் இருவரும் விஷமுண்டு உலகை காத்த உமாபதியின் இரு கண்களுக்கு இணை என்பர். சூரியன் அழலின் தன்மை உடையவன். வட்டமதி நீரின் குளுமை கொண்டவன். சந்திரனுடைய புதல்வன் அங்காரகன் செவ்வாய் வடிவேலன் அம்சம் கொண்டவன். புதன் மாதவனுடைய அம்சத்தை உடையவன். சனியோ ருத்ரன் காலன் இருவருடைய அம்சத்தையும் உடையவன். பிருஹஸ்பதி வியாழன் தேவர்களுக்கு குருவானார். சுக்ராச்சாரியார் வெள்ளி அசுரர் தம் குருவானார். சூரியன் விசாக நட்சத்திரத்தில் அதிதியின் வயிற்றில் தோன்றினான். தர்மனிடம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் உதித்தான். பிருகு முனிவருடைய புத்திரனாக சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் பிறந்தான். ஆங்கிரசு முனிவரிடம் பூராடத்தில் பிருஹஸ்பதி உண்டானான். சந்திரனால் புதல்வனாக கொல்லப்பட்ட அங்காரகன் பிரம்மனிடம் பூராட நட்சத்திரத்தில் தோன்றினான். சூரியன் புத்திரனாக சனி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தான். அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் புதல்வனாக புதன் பிறந்தான். கிரகங்களில் சிறந்ததாக சூரியனும் 27 நட்சத்திரங்களில் அவிட்டமும், மற்ற தாரகைகளில் தூமகேதுவும், அயனங்களில் உத்தராயணமும், கால அளவுகளில் வருடமும், பருவங்களில் பின்பனி காலமும், மாதங்கள் 12 மாசியும், பக்ஷங்களில் பூர்வபக்ஷமும், திதிகளில் பிரதம திதியும், இரு பொழுதினிலே பகற்பொழுதும், முகூர்த்தங்களில் ஈசனுக்கு பிடித்தமான பிரதோஷ காலமும் சிறந்தது என அறிஞர்கள் கூறுவர். இந்த கிரகங்கள் அனைத்துக்கும் மேலாக துருவன் இருந்து வருகிறான்.